வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4-ல் 1 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. இந்த பாருங்கள், ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 3 கோணத்தையும் கண்டுபிடிங்க, அதாவது கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சியை கண்டுபிடிக்கணும். ஆனால் எல்லாமே இங்கே பாருங்கள் எக்ஸில் இருக்குது, இது வந்து பாருங்கள் வெளியில் இருக்குது, முக்கோணத்துக்கு வெளியில் இருக்குது. அப்போது ஏபிசின்ற முக்கோணம் இருக்குது, இதை ஒரு பக்கத்தை நம்ம நீட்டியிருக்கோம். நீட்டி இந்த உண்டாகக்கூடிய வெளிக்கோணம் எதுக்கு சமமாக இருக்கும்னா, இதற்கு உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இந்த கோணம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர் எதிர்கோணம் இருக்கு இல்லையா, இதற்கு சமமாக இருக்கும். அதாவது இந்த கோணம் இந்த 2 கோணத்தையும் கூட்டி வர ஆன்சருக்கு சமமாக இருக்கும். இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் பரீட்சையிலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் இதுக்கு கீழே உள்ளதை நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும். பாருங்கள், முக்கோணத்தில் ஒரு பக்கம் நீட்டப்படும் போது உண்டாகும் வெளிக்கோணம், பாருங்கள் இந்த பக்கத்தை நீட்டியிருக்கும், அந்த வெளிக்கோணம் எதுக்கு சமமாக இருக்கும் பாருங்கள், அதன் 2 உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இதுக்கு உள்ள எதிரே உள்ளது, இந்த 2 இதுக்கும் சமமாக இருக்கும். அப்போ பாருங்கள், கொடுத்துருந்த தகவல் படி தேர்ஃபோர் இந்த வெளிக்கோணம் இருக்கு இல்லையா, 4x-15°, எதுக்கு சமமாக இருக்கும், இந்த உள்ளே இருக்கக்கூடிய 2 கோணங்களை கூட்டி வர்றதுக்கு சமமாக இருக்கும். 2x-5+x+35 இதுக்கு சமமாக இருக்கும். இதை இப்போ நம்ம சுருக்கலாமா பாருங்கள், 4x-15 அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த இடத்துல 2x 1x கூட்டினா 3x-ஆ, 35லேருந்து 5 கழிச்சா 30, என்ன 30+30. இப்போ பாருங்கள், 4x இதை இடத்த கொண்டு வாங்க, -3x=30, இது -15 இங்கே வந்தால் +15, 4x-3x கழிச்சா 1x, 30 15 கூட்டினா 45°. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஏன்ற கோணம் கண்டுபிடிப்போம், பீன்ற கோணம் கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து சியை கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், கோணம் ஏ, கோணம் ஏ வந்து என்ன இருக்குது, x+35°. அப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், 45°+35°, 45 35 கூட்டினா 80°. அதுக்கடுத்து பாருங்கள், கோணம் பி, கோணம் பி வந்து என்ன இருக்குது, 2x-5°, 2x-5°, ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக 45-5°, சரியா, 2 45 90-5, 90லேருந்து 5 கழிச்சோம்னா 85°, சரியா. அடுத்தது இப்போ நமக்கு சீன்ற கோணம் வேணும், ஏன்ற கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், சீன்ற கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில் 3 கோணத்தையும் கூட்டுறோம், கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180°. இப்போ பாருங்கள், கோணம் ஏ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு, 80°. கோணம் பி கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு, 85°. கோணம் சி நமக்கு வேணும், இது எதுக்கு சமமாக இருக்கும், 180க்கு சமமாக இருக்கும். 80-ஐயும் 85-ஐயும் கூட்டினா 165°, கோணம் சி ஈக்குவல் டு 180°. அப்போ கோணம் சி ஈக்குவல் டு 180°, இது இங்கே வந்தால் -165 மாறிடும். அப்போ கோணம் சி ஈக்குவல் டு 180-165 கழிச்சா வெறும் 15°. நம்ம என்ன செஞ்சிட்டோம், 3 கோணங்களை கண்டுபிடிச்சோம், எடுத்து எழுதிடலாமா, தேர்ஃபோர் கோணம் ஏ எவ்வளவு, 80°, கோணம் பி எவ்வளவு, 85°, மற்றும் கோணம் சி எவ்வளவு, 15°. இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன முக்கோணத்தின் கோண அளவுகள், சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.